தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 2, வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள், 13-22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கிறது. உடலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டதாம். கண் முதலில் பேசியது. உடலில் இருக்கிற உறுப்பிலேயே மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு என்றால் அது நான் தான். இந்த கண்ணால் தான் இந்த உலகத்தையே பார்க்க முடியும், எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்க முடியும். ஆண்டவருடைய படைப்பாகிய இயற்கையை ரசிப்பதற்கு நான் தேவைப்படுகிறேன். விவிலியத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, உடலுக்கு கண்தான் விளக்கு என்று. எனவே கண்ணாகிய நான் மிக மிக முக்கியமானவன் என்று சொன்னதாம் இந்த கண்கள். கைகள் பேசத் தொடங்கியது. கைகளாகிய நாங்கள் தான் மிக மிக முக்கியமானவர்கள். ஒரு வேலையை செய்வதற்கு, பணியை செய்வதற்கு எங்கள் கரங்கள் தான் தேவைப்படுகிறது. ஒருவேளை இந்த கண்ணானது கண்ணீரினால் வடிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை துடைப்பதற்கும் எங்கள் கைதான் போகிறது. காலில் ஒரு முள் குத்திவிட்டது என்றாலும் அந்த முள்ளை எடுப்பதற்கு எங்கள் கரங்கள் தான் தேவைப்படுகிறது. ஒருவரை ஒருவர் தட்டி கொடுப்பதற்கு மிக உறுதியான எங்களுடைய கரங்கள் தான். எனவே கரங்களாகிய நாங்கள் தான் உடலினுடைய உறுப்புகளிலேயே மிக முக்கியமான உறுப்பு என்று சொன்னதாம் கரங்கள். கால்கள் பேசத் தொடங்கியது. உடம்பில் இருக்கிற மிக நீண்ட உறுப்பு என்றால் கால்கள் தான். இந்த கால்களை கொண்டுதான் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியும், வர முடியும், செயல்களை சரியாக செய்ய முடியும். கால் இல்லாதவனால் ஒரு செயலையும் வேகமாக செய்ய முடியாது. எனவே கால்களாகிய நாங்கள் தான் மிக மிக முக்கியமானவர்கள் என்று கால்கள் சொன்னதாம். இப்படி ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்த வேளையில் ஒரு உறுப்பின் மீது இவை எல்லாவற்றிற்கும் பொறாமை வந்ததாம். அது எந்த உறுப்பு என்றால் வயிறு. இந்த வயிறு எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கிறதே. நாம் எல்லோரும் உழைக்கிறோம், ஆனால் வயிறு மட்டும் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறதே என்று எல்லாவற்றிற்கும் இந்த வயிற்றின் மீது பொறாமை வந்ததாம். எனவே இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வருகிறது, நாம் இனிமேல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. வயிறு எவ்வாறு அமைதியாக இருக்கிறதோ
அதுபோன்று நாமும் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரைக் நாம் செய்வோம் என்று முடிவெடுத்ததாம். அதன் அடிப்படையில் யாரும் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறார். ஒரு நாள் ஆனது, இரண்டு நாள் ஆனது, மூன்று நாள் ஆனது, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்பட தோன்றியது. தலை அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறது. கை கால்கள் எல்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கின்றன. கண்கள் எல்லாம் அப்படியே ஒரு வித்தியாசமாக மங்குகிற சூழலுக்கு போகிறது. உடலே ஆட்டம் கொடுத்து விடுகிறது. அப்பொழுது எல்லாம் ஒன்று கூடி என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று அதிர்ச்சியோடு கேட்டபோது வயிறு பேசத் தொடங்கியதாம். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் அமைதியோடு இருக்கிறேன் என்று. இல்லை, உணவினை உட்கொள்ளும் போது அந்த உணவினை உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் நான் கொண்டு செல்கிறேன். உடலினுடைய எல்லா பாகங்களும் ஆற்றலோடு, சக்தியோடு, வல்லமையோடு இயங்குவதற்கு வயிறாகிய நான் தான் எல்லா பாகங்களுக்கும் நான் ஆற்றலை, சக்தியை அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதாம். அப்பொழுதுதான் மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் புரிந்தது, வயிறு சும்மா இல்லை, மாறாக அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலாய், மிகப்பெரிய ஒரு சக்தியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று. அன்பிற்குரியவர்களே, ஆலயம் என்கிற இந்த உன்னதமான ஒரு ஆசிர்வாதத்தில் எல்லோரும் இணையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறோம். இது பல உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்த ஆலயங்களாக இருக்கிறது. ஏராளமான மக்கள், குடும்பங்கள் பல்வேறு இடங்களில் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் எல்லோரையும் சங்கமிக்கிற இடமாய் இந்த ஆலயம் திகழ்கிறது. நாம் நினைத்துக் கொள்ளலாம், ஆலயங்கள் எதற்காக? இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனை ஏன் நாம் ஆலயத்திற்கு சென்று தேட வேண்டும் என்று நினைப்பது உண்மையாகவே நிஜமான ஒன்றுதான். ஆனால் இறை வார்த்தைகளை கூர்மையாக நாம் கவனிக்க வேண்டும். 1 அரசர்கள் 6:1 இஸ்ராயல் மக்கள் 400 ஆண்டுகளாக அடிமைகளாக எகிப்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் வெளியேறி 480 ஆண்டில் சாலமோன் அரசர் ஆண்டவருடைய இல்லத்தை கட்டி எழுப்புகிறார். அப்பொழுது இதனால் ஆண்டவரின் வாக்கு, நீ எனக்காக ஒரு ஆலயம் கட்டி எழுப்பியதால் இஸ்ராயல் மக்களிடையே நான் குடியிருப்பேன், என் மக்களாகிய இஸ்ராயலை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற வேளையில், அன்பிற்குரியவர்களே, ஆலயம் என்பது வெறும் கட்டிடம் அன்று, இது இறைவன் வாழும் இல்லம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இறைவன் வாழும் இல்லத்தில் நாம் ஒன்றாக கூடி வரும்போது, கூடி ஜபிக்கும் போது நமக்கு இறைவனுடைய அருளானது முழுவதுமாக கிடைக்கிறது. ஏனெனில் இது ஆண்டவரின் இல்லம், ஆண்டவரின் தூய இல்லம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அழகாக தெளிவுபடுத்துகிறது. எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இறை வார்த்தைகள், கோவிலினின்று புறப்படும் ஓடை நீரானது அனைத்தையும் புனிதப்படுத்தும், எல்லாவற்றையும் தூயதாக்கும். இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா? ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் என்கிற வேளையில், இதோ இந்த ஆலயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அருளானது வாழ்வு கொடுக்கக்கூடியதாய் நமக்கு அமைந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு முறையும் ஆலயத்தில் கூடி வந்து நாம் ஜபிக்கும் போது இறை அருளை பெற்றுக் கொள்கிறோம், இறை கொடையை பெற்றுக் கொள்கிறோம், இறை வரங்களை பெற்றுக் கொள்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள் வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 2வது வாசகம் இன்னும் ஒரு படி மேலே சென்று அவற்றினுடைய ஆழத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதாவது, வெறும் மணலால், செங்கற்களால், கற்களால் கட்டப்பட்டது அல்ல ஆலயம். இது ஒரு கட்டிடம் அன்று அன்பிற்குரியவர்களே, இது உள்ளத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த உள்ளம் என்கிற ஆலயத்தை அது குறிப்பிட்டு சொல்லுகிறது. எனவேதான் 1 கொரிந்தியர் 3:16-17 உள்ள இறை வார்த்தைகள், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும், கடவுளின் ஆவியார் உங்களில் குடிகொண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது,
நீங்களே அந்த கோவில். இப்ப வெறும் கட்டிடங்களால் மட்டும் கட்டப்பட்ட கோவிலை மட்டும் இங்கு நினைவு கூறுவதில்லை, மாறாக உள்ளம் என்கிற இந்த பெரும் கோவிலை பற்றிய இறைவார்த்தையா இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. உடல் என்கிற இந்த பெரும் கோவிலில் உள்ளம் என்கிற இந்த இல்லத்திலே இறைவன் வாழும் இல்லமாய் அது அமைந்திருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள். ஆண்டுதோறும் நவம்பர் 9ஆம் தேதி திரு அவையானது ரோமாபுரியில் உள்ள லாத்ரன் பேராலய விழாவினை கொண்டாடி சிறப்பிக்கிறது. இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை சில வார்த்தைகளில் நாம் காண்போம். லாத்ரன் பேராலயம் என்பது 4 மிக முக்கியமான பேராலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. லாத்ரன் பேராலயம், புனித பேதுரு பேராலயம், புனித மரியா பேராலயம், புனித பவுல் பேராலயம் என்று குறிப்பிடப்படுகிற 4 தலையாய மிக முக்கிய திரு அவையினுடைய பேராலயங்களுள் லாத்ரன் பேராலயமும் ஒன்று. லாத்ரன் பேராலயம் தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய முதன்மையான பழமையான ஆலயம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிபி 324ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி திருத்தந்தை சில்வெஸ்டர் என்பவர் இதனை அர்ச்சித்து திறந்து வைத்திருக்கிறார். இக்கோவிலினுடைய முகப்பில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமை நகரிலும் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆலயங்களின் கோவில்களின் தாயும் தலைமையும் லாத்ரன் பேராலயமே என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறதாம். கான்ஸ்டன்டைன் என்கிற அரசன் கிறிஸ்தவ மதத்தை அங்கீகரித்து இத்தனை நாட்கள் மறைவாக இரகசியமான இடங்களில் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிலையிலே பொதுவிடங்களுக்கு வராமல் ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த கிறிஸ்தவர்களை ஒன்றாக கூட்டி பொதுவாக அவற்றை அறிவித்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து, அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்ததனுடைய பரிசாக இந்த ஆலயத்தை அவர் கட்டி எழுப்பி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த கோவில்தான் முதன்மையான கத்தோலிக்க கோவில் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த கோவிலில்தான் திருத்தந்தையர்கள் தங்குகிற இடமாகவும் இது இருந்திருக்கிறது. இன்றும் ரோமை என்கிற மறை மாவட்டத்தினுடைய கத்தீட்ரல் பங்கு என்று சொன்னால் அது லாத்ரன் பேராலயமே. இங்கு ஏறக்குறைய 28 திருத்தந்தையர்களுடைய உடலானது புதைக்கப்பட்டிருக்கிறது. ராவுணவின் போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய அந்த மேசையினுடைய ஒரு பகுதி இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதல் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிற புனித பேதுரு கொண்டாடிய அந்த மர பீடமானது இந்த ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதாம். துவக்கத்திலிருந்து இந்த ஆலயம் மிகவும் புகழ்பெற்றதாக பிரசித்தி பெற்றதாக இருக்கிற வேளையில் திருமுழுக்கு கொடுக்கிற, எல்லா திருமுழுக்கும் கொடுக்கிற இடமாக இந்த ஆலயம் தான் அமைந்திருக்கிறது. ஒரு புதிய திருத்தந்தை பதவியேற்பு நடக்கிறது என்றால் அது இந்த பேராலயத்திலிருந்து தான் அந்த பதவியேற்பானது நடைபெறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு புகழுக்குரிய இந்த பேராலய பெருவிழாவில் நாமும் இணைந்து மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுவது மிக மிக தெளிவான இறைவார்த்தையாய் அமைந்திருக்கிறது. நற்செய்தியிலோ அல்லது இறைவார்த்தைகளிலோ எந்த இடத்திலும் ஆண்டவர் இயேசு சாட்டையை எடுத்து ஆக்கியதாக நாம் பார்க்கவில்லை. ஆனால் இதோ இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்டையை பின்னி கோவிலில் இருந்தவர்களை துரத்த தொடங்கினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதனுடைய உண்மையான பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் வாழ்கின்ற இந்த இல்லத்தை சந்தை கூடாரமாக மாற்றியது மிக மிக தவறான ஒரு செயல். எனவே ஆலயங்களில் பிரிவினைகள் ஏற்படுத்தும் போது சாதி, மொழி, இனத்தினுடைய பெயரால் பிரிவினைகள், பாகுபாடுகள் ஏற்படும் போது அது சந்தை கூடாரமாக மாறுகிறது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்டையடி நம் மீது படுகிறது. எப்பொழுதெல்லாம் ஆலயத்தில் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், நாங்கள் தான் ஆதி கிறிஸ்தவர்கள், பழம் கிறிஸ்தவர்கள் என்று பெருமை பாராட்டுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்டையடி நம்மீதும் படுகிறது. எப்பொழுது ஆலயத்தை வியாபார கூடமாக மாற்றி இறைவனுடைய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த புனிதம் மறைக்கப்படுகிறதோ அப்பொழுது இயேசுவின் சாட்டையடி நம்மீது விழுகிறது. எனவே இந்த ஆலயம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, இது நம்முடைய உள்ளத்தை குறிப்பது, உள்ளத்தில் வாழ்கிற இறைவனை குறிப்பது. ஒவ்வொரு முறையும்
இந்த ஆலயத்தில் கூடி வரும்போது இறை ஆசீர் நமக்கு கிடைக்கிறது. இறை அருள் நம் மீது விடுகிறது. தூய கொடைகள் தூய ஆவியாரின் வல்லமையால் நம் மீது பொழியப்படுகிறது. எனவே இறைவன் வாழும் இல்லம் புனித இல்லம் என்பதை உணர்ந்து ஒன்றாக கூடி வருவோம், உற்சாகத்தோடு கொண்டாடுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.